நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்த வெற்றி படம். ஆனால் நான் அதை முதல் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும் அப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்கேஜி படத்தை ரொம்ப பெரிய லெவலில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பர்சனலாகவும் பத்திரிகை நண்பர்கள் எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த படத்தின் மூலமாகவும் அதை நிரூபிச்சிருக்கீங்க, அதற்கான என்னுடைய மீண்டும் என்னுடைய நன்றி. அடுத்தபடியாக எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படம் எப்படி உருவாச்சுன்னு போன ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்காப்புல, அண்ணன் நிறைய பேட்டிலையும் சொல்லியிருக்காப்புல. எனக்கு பாலாஜி வந்து ஒரு 3 வருஷமாக தெரியும், ஏஎல் விஜய் இயக்குனர் மூலிமா அப்படி ஒரு நல்லா பழகிட்டு இருந்தோம். என்னுடைய வேல்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு 2 ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனேன், அந்த ஒரு நட்பு. திடீர்னு ஒரு நாள் என்னை பார்க்கணுன்னு சொன்னார், வாங்க பார்க்கலான்னு ஒரு காரில் அடையாறுலேருந்து அவர் வீட்டு வரைக்கும் போயிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் வீடை தாண்டி தான் என் வீடு. அப்போ அந்த ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலில் இந்த ஒரு நாட்டை சொன்னார். சொன்னவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடனே பண்ணிடலாம் பாலாஜி, நீயே ஹீரோவாக ஆக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய டீம், ஏன்னா இந்த படம் விவரத்தை என்னுடைய நெவ்யூ அஸ்வின், வருண் இவங்கெல்லாம் தான் ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆனவங்க. நான்லாம் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகலை, ஏன்னா என்னால் ஆக முடியாது, அதனால் அவங்கக்கிட்ட விட்டுருந்தேன். அவங்க வந்து பாலாஜி டீமோட சேர்ந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க. பாலாஜி இந்த நாட்டை சொன்ன உடனே எனக்கு, நான் அரசியல்லையும் இருந்திருக்கிறேன், சினிமாலையும் இருந்திருக்கிறேன், எஜுகேஷன்லேயும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இன்னைக்கு இருக்கிற வரப்போகிற தேர்தலுக்கு இந்த படம் வந்து ஒரு நிச்சயமாக ஒரு எடுத்துக்காட்டான படம். அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டோம். எலெக்ஷன் வரப்போகுது, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஏன்னா இது ஒரு மக்களுக்கான படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் கூட சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் எல்கேஜி. இன்றைக்கி எல்லா ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்த விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், என்னுடைய தந்தை பெயரில் நான் யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கிறேன். எனக்கு தந்தை வந்து நடிகர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நிறைய படங்களில் நடித்தவர். அவர் பேரில் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து முதல் படமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம்னும் போது எனக்கு வந்து ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அதுதான். ஸோ இனிமேல் வர எல்லா படமும் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் தான் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 படம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அடுத்து ஜெயம் ரவி, காஜல் அகர்வால் நடிச்சிட்டு இருக்கிற படம் இன்னும் ஒரு 2 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பப்பின்னு ஒரு படம், அதுக்கப்புறமா ஜீவா நடித்த ஒரு படம் சீருன்னு சொல்லிட்டு, அப்புறம் பிரபுதேவா அண்டு தமனா நடித்த தேவி 2 படம் ஏப்ரல் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் வரிசையாக வர்றதுக்கு தயாராக இருக்குது. எல்லாமே வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் வரும். ஏன்னா முதல் படம் வெற்றி படம், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்த விட அந்த சந்தோஷம்தான், எவ்வளோ பண்ணியிருக்கோம் அதை விட இதில் ஒரு முதல் படமே வந்து வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கு முதல் காரணம் வந்து ஒவ்வொரு சீனையும் செதுக்கி 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 பண்ண ஆர்ஜே பாலாஜிக்கு தான் அது போய் சேரும். என்னுடைய மனமார்ந்த நன்றி பாலாஜி, ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. இதை நான் இந்த நேரத்தில் நிச்சயமாக சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு வந்து முழு வெற்றி வந்து ஆர்ஜே பாலாஜியினுடைய வெற்றி. அதன் உடன் இருந்த என்னுடைய அருமை நண்பர், கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கேஆர் பிரபு, அவர் வந்து பிரபுதேவா கிட்ட அசோசியேட்டாக இருந்து நிறைய படங்கள்லாம் பண்ணாப்புல, அவர் வந்து நிறைய நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். பாலாஜி இந்த கதையை சொன்னவுடனே நான் உடனே பிரபுவை கூப்பிட்டு, பிரபு இதை நீ டைரக்ட் பண்ணினா நல்லாயிருக்கும், நான் பாலாஜி கிட்டே பேசுகிறேன்னு சொல்லி பாலாஜி கிட்டே முதல்ல இதை பற்றி பேசினேன். பாலாஜி வந்து எனக்கு கொஞ்சம் யங்ஸ்டராக வேணும் அப்படின்னாரு. இல்லை அவர் பார்க்குறதுக்கு தான் இதுவாக இருக்கார், ஆனால் அவர் யங்கான ஒரு மனுஷன், நீங்கள் அவரோட பழகி பாருங்கள். ஒரு ரஜினி சார் படத்தில் சொல்லுவோம், முதல்ல பழகுங்க,
பிடிச்சிருந்தா அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். உடனே பாம்பேக்கு ரெண்டு பேரும் போனாங்க கதை எழுதுறதுக்கு. போய் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்து கதையை முடிச்சுட்டு வந்தாங்க. வந்தவுடனே பழகி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக டைரக்ட் பண்ணுறேன்னாங்க. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்துருது, அதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நான் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு படத்தில் கூட ஒரு டைரக்டர்கிட்டையோ ஒரு ஹீரோக்கிட்டையோ யார்கிட்டையுமே நான் பேசினதே கிடையாது. அஞ்சு படம் ஷூட்டிங், ஒரே நாளில் அஞ்சு படம் ஷூட்டிங் நடக்கும், ஆனால் நான் எனக்கு தெரியாது எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு படத்தில் மட்டும்தான் பாலாஜி எனக்கு தினமும் ஃபோன் பண்ணுவாப்பில், அங்கிள் இந்த கேரக்டருக்கு இவரை போட்டால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ப்பா, உடனே போட்டுருங்க, நீங்கள் ஒரு வார்த்தை பேசிடுறீங்களா அப்படின்னாரு. ஜேகே ரித்தீஸ் முதல்ல இந்த கேரக்டருக்கு எனக்கு ராமராஜன் வேணும், ராமராஜன் இல்லைனா எனக்கு ஜேகே ரித்தீஷ் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னார். உடனே ஜேகே ரித்தீஷ், அண்ணா நீங்கள், அண்ணா நான் படமே நடிக்கிறது இல்லைண்ணா, இப்போ போய் என்னை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறீங்களேண்ணே, இல்லைனா இந்த படத்தில் நீங்கள் நடிங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நீங்கள் என்ன நிஜ வாழ்க்கையில் செஞ்சிட்ருக்கீங்களோ அதைத்தான் இந்த படத்தில் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் என்ன கதை ஏது கேரக்டர் எதுவுமே கேட்காம நேராக வந்து ஷூட்டிங்க்கு வந்துட்டார். ராமராஜன் மாதிரியே கலர் கலர் ஷர்ட்டை போட்டுட்டு வந்துட்டார். அந்த ஷர்ட்டெல்லாம் கூட அவரே தச்சுக்கிட்டு வந்துட்டார், நாங்கள் வாங்கி கொடுக்கல ஷர்ட்டை. அதை அந்த நேரத்தில் நம்ம சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்லை, அங்கே வந்திருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் அவரே பணமும் கொடுத்துருவார். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மிச்சமாச்சு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ரித்தீஷ் அண்ணன் நான் எடுக்கிற படத்தில் எல்லா படத்துலேயும் போட்டாக்கா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும்னு அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தபடியாக இந்த ஒரு சிஎம் கேரக்டர், இந்த போஜப்பன் கேரக்டருக்கு, அதாவது எல்லாமே வந்து பாலாஜி தான் சொல்லுவார், இதில் ராம்குமார் சார் வந்தாருன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சிவாஜி சார் வரா மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன நான் கேட்டிருப்பா, எனக்கு கூட பிரபு சார் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, நான் வேணால் அவர் த்ரூ கேட்குறேன், இல்லை நீ முதல்ல கேளு, அவர் முடியாதுன்னு சொன்னார்னா அதுக்கப்புறமா நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் ஃபோன் பண்ணி கேட்டவுடனே, நான் உனக்காக வந்து நடிக்கிறேன்ப்பா, மூணு வருஷம் ஆச்சு, நான் சங்கர் படம் ஐயில் நடித்தேன், அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க, நான் நடிக்கலை, பட் என்னமோ தெரியல எனக்கு இதில் நடிக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லி என்ன ஏது அப்படின்றத கேட்காமையே அவரும் வந்து இந்த படத்தில் நடித்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ணன் ரொம்ப சந்தோஷண்ணே நீங்கள் வந்து நடித்ததில், நீங்கள் பெரிய ப்ரொடியூசரு, நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அப்பா என்னை நல்லா ட்ரீட் பண்ணாங்க, உங்கள் கம்பெனி வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க படம் அப்படின்றத சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக வந்து இது வரைக்கும் நடிக்காத எனக்கு அவர் அரசியலில் நல்லா தெரியும், நாஞ்சி சம்பத் சார் வந்து பேசினாரியே அவர் தமிழ் இதுவாகவும், எனக்கு ஒரு அப்பா கேரக்டர் இருக்குது, அந்த அப்பா கேரக்டர் வந்து இது நாஞ்சி சம்பத் சார் நடித்தாதான் அது சூப்பராக இருக்கும், ஆனால் அவர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியல. நீ போய் அதே தான், அதே டைலாக் தான், அவர் யாரை கேட்டாலும் நீ போய் பேசு பாலாஜி, அவங்க முடியலன்னா நான் பேசுகிறேன் பாலாஜி அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட போய் பேசினோன்னா அவர் முதல்ல இதனாலே வந்து அவரே சொன்னார் என்ன நடந்துச்சுன்னு, அப்படி வந்து நடித்து கொடுத்தாரு அண்ணன் நாஞ்சி சம்பத் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மயில்சாமி அவர்களும் நாங்களும் ஒரே வழியில் வந்தவங்க, எனக்கு அவர் 40 ஆண்டு காலமாக அவர் நண்பர், அவர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்தது, அவர் தான் இந்த கேரக்டருக்கு போகிறதும் வேறு யாருமே சரியாக வராது அப்படின்னாங்க. அதனால் அவரை வந்து ரொம்ப சிறப்பாக இதில் வந்து நடித்து கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம் மயில்சாமி. அப்புறம் ஹீரோயின், நிறைய ஹீரோயினை திங்க் பண்ணோம், ஏன்னா பாலாஜி முதல் முறையாக இதில் ஹீரோவாக நடிக்க போகிறாப்புல, அதனால் நான் முதல்ல கேட்டது பாலாஜி உனக்கு சோலோ ஃபைட் இருக்குதா, சோலோ டூயட் இருக்குதா, அதெல்லாம் எதுவுமே இல்லை அங்கிள், இது வந்து ஒரு வேறு மாதிரியான படம் அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது பாலாஜி இந்த படத்தில் நடிச்சிருக்கா அப்படியா அப்படின்றதே தெரியாது, ஒரு யதார்த்தமாக இருக்கும், ஒரு கேரக்டரை அப்படியே உள்வாங்கிட்டு அது வந்து ஆக்ட் பண்ணாப்புல, ஒரு நேச்சுரலாக இருந்தது. இன்னும் பாலாஜி நிறைய ஹீரோவாக உனக்கு படம் வரும், பட்டு கரெக்டாக பார்த்து நல்ல படமாக செலக்ட் பண்ணி ஒத்துக்கணும், அதுதான் வந்து இன்றைக்கி காமெடியன்ஸ் எல்லாம் ஹீரோ ஆகி என்ன நிலைமையில் ஆயிருக்காங்கன்றத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணணும் பாலாஜி. அப்புறம் ஹீரோயின் வந்து நிறைய பேரை சூஸ் பண்ணும்போது பாலாஜி தான் அந்த ஹீரோயினும் சொன்னாங்க, அப்படியே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆமாம், ரொம்ப அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, நிச்சயமாக இந்த படத்துக்கு அவங்க சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி படம் முடிஞ்சு தான் நான் படம் போட்டு பார்த்துட்டு தான் இது பண்ணேன். பாலாஜி நீ சொன்ன மாதிரியே அந்த கேரக்டரை கச்சிதமாக நீட்டாக ரொம்ப சிம்பிளாக வெரி குட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறமா அண்ணா
அப்பப்போ பிரபு கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன பிரபு எப்படி போயிட்டுருக்கு, எவ்ரி திங் இஸ் ஸ்மூத் அப்படின்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, நோ நோ ப்ராப்ளம், நாங்கள் சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு எடுத்து. அதுதான் இருக்கிறதுலையே ப்ரொடக்ஷனில் டைரக்டர்ஸு தப்பு பண்ணுறது. ஒரு படம் வந்து 50 நாளில் எடுத்து முடிக்கணும்னா, அது 50 நாளில் எடுத்து முடித்தாங்கன்னா அந்த படம் நிச்சயமாக சக்ஸஸ். அந்த படத்தை 100 நாளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த படம் சக்ஸஸ் ஆனாலும் லாபம் வராது. நான் உண்மையிலேயே வந்து நிறைய பேர் பேசினாங்க, நான் வந்து என்னுடைய அப்பா வந்து இந்த சினிமாவில் இருந்த ஒரே காரணத்தினால அதனுடைய பேஷனாகவும், என்னுடைய தங்கச்சி பையன் வருண் வந்து ஹீரோவாக ஆயிருக்கிறான்றதுக்காகவும் தான் நான் இந்த சினிமா ஃபீல்டுக்கே ஆஃப்டர் 15 இயர்ஸ் நான் வந்திருக்கேன். வந்தபோது இதை ஒரு பேஷனாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஒழிய இதை வந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக நான் பண்ணலை. ஃபைனலாக வந்து இந்த படத்தை பார்க்காமலேயே என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தை பற்றி நாங்கள் வாங்கிக்கிறோம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு. பட்டு நான் என்னமோ எனக்கு தெரியல, சக்தி வேலை பற்றி விசாரித்தேன். விசாரித்ததில் அவர் வந்து கடைக்குட்டி சிங்கம் பண்ணார், அந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போய் அந்த கம்பெனிக்கு கொடுத்தாரு. அதாவது இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரில் ஒரு ஜென்யூனான டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சக்திவேல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எல்லோரும் கேட்ட விலையை விட இவர் கம்மியாக தான் கேட்டார். பட் இருந்தாலும் நான் இவர் வந்து இந்த படத்து மேலே இருக்கிற ஒரு பேஷனில், நீங்கள் எவ்வளோ தியேட்டர் எடுப்பீங்கன்னாரு, நான் ஈஸியாக ஒரு 300 தியேட்டர் எடுப்பேன்னாரு. ஆனால் 300 தியேட்டருக்கு மேலே தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். இது வந்து படம் வந்து ஒரு சின்ன படம் தான், ஏன்னா பெரிய ஹீரோ கிடையாது. ஆனால் பெரிய பெரிய ஹீரோ படமே வந்து 300 தியேட்டர் 350 தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த ஒரு புது ஹீரோவை வச்சு 310 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணார். ஹேட்ஸ் ஆஃப் டு சக்திவேலன். அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடினாலும், சார் கொஞ்சம் பரவாயில்ல சார், அங்கே கொஞ்சம் கம்மியாகிடுச்சு சார், பட் இருந்தாலும் பரவாயில்ல சார், அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் டே 1 இருந்து எந்தெந்த தியேட்டரில் என்னென்ன கலெக்ஷன் சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை நான் பார்த்ததே இல்லை. அது என்னுடைய 5 படத்தையும் என்ன வேலைக்கு அவர் எடுத்துக்கிறாரோ அவருக்கு தான் அந்த எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்க போகிறேன். அது வந்து இந்த இதுலேயே சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே நானும் ஒரு நிறைய படங்கள்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கேன், இது வரைக்கும் ஒரு 15 படங்கள் எடுத்திருக்கிறேன். பட் இப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்க்கல. அதாவது வந்து எனக்கு இதில் லாபம், என்ன இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற சொன்ன ஒரே, எனக்கு தெரிஞ்சு ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சக்தி. சக்தி உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை ஒரு நல்ல, அதாவது ஒரு பேஷனோடு, இந்த தியேட்டரில் போட்டால் இவ்வளோ க்ரௌடு வரும் சார், இந்த தியேட்டரில் போட்டால் இவ்வளோ க்ரௌடு வரும் சொல்லி ஒவ்வொரு தியேட்டரையும் செதுக்கி செதுக்கி எடுத்து 310 தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் சக்திவேலுக்கு மெயினாக நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பார்க்காமையே வாங்கிட்டார், பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்பட்டார். இது நிச்சயமாக வெற்றி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வெற்றி படமாக ஆக்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.